உச்சத்தின் உச்சமானவர்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதற்கேற்ப தமிழ் பண்பாடு இந்திய பண்பாட்டின் தொட்டிலாக மட்டுமல்லாது உலகம் முழுவதும் தமிழ் பண்பாடு கடல் போல் விரிந்த எல்லைப் பரப்பை கொண்டதால் உலக பண்பாட்டின் தொட்டிலாகவும் பார்க்கப்படுகிறது. தமிழ் பண்பாடு வாழ்வியல் விழுமியங்களை பேணும் பண்பாடாக உள்ளது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பது ஆய்வாளர்கள் கருத்து. கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்பதை கல்வெட்டுகளும் இலக்கியங்களும் உணர்த்துகின்றன. பண்பாடு என்பது ஒரு சமூகத்தின் உயர்ந்த நிலையினை குறிப்பது. பண்பை வளர்க்கக்கூடிய ஒரு சமூகம் தெய்வநிலை சார்ந்தும் சுற்றுச்சூழல் சார்ந்தும் தமது பண்பாட்டை வளர்த்துக் கொள்கிறது. அடிப்படை பண்பாட்டு கூறுகளானது மனிதனின் உணவு உடையில்தான் அமைகின்றது. உணவிற்கு அடிப்படை வேளாண்மை, உடைக்கு அடிப்படை நெசவு. இதை செய்தவர்கள் வேளாளர்களும் நெசவாளர்களும். பண்டை காலந்தொட்டு நம் செந்தமிழ் நாட்டு மக்களில் நாகரிகத்தார் சிறந்து வாழ்ந்து தமிழ் மொழியையும் சிவ வழிபாட்டையும் நிலைநிறுத்தி வேளாண்மை செய்து அனைவரையும் நல்வழிப்படுத்தியவர்கள் வேளாளரே. பிறர் இவ்விந்திய நாட்டில் புகும் முன்னரே தமிழர் நாகரீக வாழ்க்கையில் முதிர்ச்சி பெற்று தாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைத்தார்கள். அவ்வாறு செய்தவர்களில் முதன்மையானோர் வேளாண்மை செய்த வேளாளர்களும் முதலியார்களும். அவர்களே வேளாண்மைக்கு உரிமை பூண்டவர்கள், காவலுரிமை உடையவர்கள். ஈகை தன்மையுடைய இவர்களின் பண்பினாலும் வேளாளர் குலத்தவர் என்று திராவிட சிந்து சமவெளி நாகரீக காலம் தொட்டே தங்களை அடையாளப்படுத்தினவர்கள். அனைவராலும் பிள்ளைமார்கள், முதலியார்கள், வேளாளர்கள் என அழைக்கப்பட்ட மேலோர்கள் இவர்கள் என்றால் அது மிகையல்ல. வேள் என்றால் மண், நிலம் ஆளர் என்றால் நிலத்தை ஆள்பவர் என்று பொருள். மண்ணை ஆண்டவர்கள், நீண்ட புகழுடையவர்கள், எல்லோருக்கும் பிடித்தமானவர்கள், மதிப்பிற்குரியவர்கள் என்பதே வேளாளரின் குலப்பெருமை. எனவே தொழில் முறையை மட்டும் கொண்டு இவர்களை வேளாளர் இனத்தோர் என அழைக்கவில்லை. வேளாண்மைக்கென பாய்ந்து வரும் வெள்ளத்தை அடக்கி ஆண்டமையாலும் இச்சிறப்பு பெயரினை இவர்கள் பெற்றனர். பல்லாற்றலும் புகழ்பெற்ற பிள்ளைமார் முதலியார் குடிப்பெருமையினை காண்பதே இவன் நோக்கம். வீர குடியினரான வேளாளர்கள் கிழவன், கிழார், கிழான், வேளார், வேளிர், வேள், வேண்மார், குட்டுவன், கோன், வர்மன், தேவர், நாகர், மார்த்தாண்டன், பிள்ளை, உடையார் போன்ற பட்டங்களை தரித்து அரசர்களாக, குறுநில மன்னர்களாக ஆட்சி செய்து உள்ளனர். மேற்கூறிய பெயர்கள் அனைத்தும் பிள்ளைமார் முதலியார்களுக்கே உரியன. வேள், வேளிர் என்பன வேளாளர் என்பதன் திரிவே ஆகும். மன்னர் சந்திரமதி முதலியார். மன்னர் சந்திரமதி முதலியார் 17ஆம் நூற்றாண்டில் தென்கொங்கு நாட்டினை ஆண்ட சிற்றரசர் ஆவார். அதுதான் தற்போதைய ஈரோடு பகுதி. இவர் 1800களில் வாழ்ந்தவர். திருமலை நாயக்கர் மன்னரிடம் கப்பம் கட்ட மறுத்த முதல் தமிழ் மன்னர் இவர். தன் நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக மதுரையை ஆண்ட நாயக்கர்களை எதிர்த்து பல போர்களை நடத்தியவர். ஈரோடு கோட்டை இவரால் கட்டப்பட்டதே. தளவாய் அரியநாத முதலியார் விஜயநகர பேரரசின் அரச பிரதிநிதியாக, அதாவது வைஸ்ராயாக இருந்து ஆட்சி செய்தவர். இவர் 1529 முதல் 1569 வரை முதலமைச்சராகவும் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் பகுதியளவில் நிலமானிய முறை அமைப்பை நாட்டின் பாளையங்களில் பாளையக்காரர் முறை என்ற பெயரில் நிறுவியவர். பல குறுநில மன்னர் ஆட்சியினை கொண்டு வந்தவர். இன்றும் இவரது புகழ் தென்தமிழ்நாட்டில் ஓங்கி உள்ளது. மன்னர் காங்கேயின் முதலியார். தொண்டை மண்டலத்தை சீரும் சிறப்புமாக ஆண்டவர் இவர். 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். 2ஆம் குலோத்துங்கன் ஆட்சிக்கு உட்பட்டு ஆண்ட சிற்றரசனாவார்.
இவரது தலைநகர் காஞ்சிபுரம். போர் மரவர்களாக விளங்கிய செங்குந்தர் மரபினர். புலவர் ஒட்டக்கூத்தரை பேணியவர். இதனால் ஒட்டக்கூத்தர், காங்கேயன் பிள்ளைத்தமிழ் மற்றும் காங்கேயன் நாலாயிரக் கோவை என்ற நூல்களை பாடியுள்ளார். சிங்களமாதிய பல்தேயம் வென்றவர் செங்குந்தரே என்ற அடிகளுக்கேற்ப பேட்டை குளமுடை காங்கேயன் என குற்றால குறவஞ்சியிலும் இவரை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. வேளிர் குலத்து வேள் மன்னர்கள் மூவேந்தர்களுக்கு கட்டுப்படாமல் ஆண்டு வந்தனர். இவர்கள் ஈகைத்தன்மை மிகுந்தவர்களாக காணப்பட்டனர். சங்ககாலத்து வேளிர்கள் 20 பேர் இதுவரை அறியப்பட்டுள்ளனர். ஆண் ஆண்டிரன், பொதியர் செல்வன் திதியன் பாரிவேள், பாண்டி நாட்டு வேளிரான இருங்கோவேள், நெடுங்கை வேண்மான், நெடுவேளாதன் செல்லிக்கோமான் ஆதன் எழினி, வாட்டாற்று எழினியாதன், ஆழுந்துரர் வேள் திதியன், வேளேவி வீரை வேண்மான் வெளியன் தித்தன், நன்னன் செய் நன்னன், சோழ நாட்டு வேளிரான பொருணன், நெடுவேளாவி வேளாவிக்கோமான் பதுமன், வையாவிக்கோப்பெரும் பேகன், நன்னன் வேண்மான் வெளியன் வேண்மான் ஆயினன் வெளிமான், சேரநாட்டு வேளிரான எருமையூரன் என தமிழகத்தை இவர்கள் கொடையுள்ளத்தோடு ஆண்டு வந்துள்ளனர். மருதநாயகம் பிள்ளை ஆற்காட்டு படைகளில் போர் வீரராகவும் பிற்காலத்தில் கிழக்கிந்திய படைகளுக்கு படைத்தலைவராகவும் விளங்கியவர். ராமநாதபுரம் மாவட்டம் பனையூரில் சைவ வெள்ளாளர் குடும்பத்தில் 1725 ஆண்டு பிறந்தவர். 1757 மதுரை ஆளுநராக கிழக்கிந்திய கம்பெனியரால் நியமிக்கப்பட்டவர். இவர் சிறந்த முறையில் வரி வசூல் செய்தமையால் திருநெல்வேலிக்கும் கவர்னராக பதவி உயர்வு பெற்றவர். மதுரையின் குளங்களையும் ஏரிகளையும் பழுது பார்த்து பாசன வசதிகளை இவர் மேம்படுத்தினார். பல இடிந்து கிடந்த கோட்டைகளை செப்பனிட்டார். நிதித்துறையையும் வணிகர்கள் பாதுகாப்பினையும் மேம்படுத்தினார். நிர்வாக மேம்பாட்டினை சிறப்பாக செய்தார். இவரை மக்கள் காமாந்தோகான் என்று அன்பாக அழைத்தனர். மதுரையில் பல தெருக்கள் இவரது பெயரால் அமைக்கப்பட்டன. தேடினால் இன்னும் பல அரசர்கள், நிர்வாகிகள் என நம் இனம் சார்ந்த பலரை அடையாளம் காணலாம். அடிமையாக்கப்பட்ட இந்தியாவின் விடுதலைக்கு வழிகோலிய சுதந்திர போராட்ட வீரர்களின் வரலாற்றில் நம் இனத்தவர்களுக்கு தனிப்பங்கு உண்டு. ஆங்கிலேயர்களை தங்களது பெரும் முயற்சியால் திணறடித்து அத்துணை பேருக்கும் முன்னோடிகளாக திகழ்ந்தவர்கள் வாவு சிதம்பரனார் பிள்ளை, செண்பகராமன் பிள்ளை, முத்துக்கருப்ப பிள்ளை, நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை, தீர்த்தகிரி முதலியார், சுப்பையா முதலியார், பொங்காளி முதலியார், வீரமங்கை தில்லையாடி வள்ளியம்மை, திருப்பூர் குமரன், திருவி கல்யாண சுந்தரனார், பக்தவச்சலம் சாவடி அருணாச்சலம் பிள்ளை என்று இன்னும் அதிகம் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் நம் இனத்தில் உள்ளனர். தமிழ்நாட்டு அரசியலில் அசைக்க முடியாத தூண்களாக திகழ்ந்தவர்கள் நம் இனத்தை சேர்ந்தவர்கள் என்றால் அதற்கு மாற்றுக்கருத்து இல்லை. தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தியான திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்தவர் அறிஞர் அண்ணா. இவரைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நெடுஞ்செழியன், மதியழகன், அன்பழகன், பி டி ராஜன் என்று பலரின் சேவை இன்று வரையிலும் தொடர்கிறது. காங்கிரஸ் கட்சியின் அசைக்க முடியாத ஒரு ஆளுமை பக்தவச்சலம் முதலியார். அறிஞர் அண்ணா, பி டி ராஜன், பக்தவச்சலம் போன்றோர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களாக இருந்து தமிழகத்திற்கு வலு சேர்த்தார்கள். ஆன்மீக பக்திதான் தமிழை வளர்த்தது. அங்கனம் வளர்த்தவர்களில் நம்மவர்களின் பங்கு அதிகம். சேக்கிழார் பெருமான் நம்மினத்தை சேர்ந்தவர். சோழ மன்னனிடம் முதலமைச்சராக இருந்தவர். அவர் எழுதிய பெரிய புராணத்தில் வரும் நாயன்மார்களில் 15 பேர் நம் இன நாயன்மார்கள் என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம். அறிவட்டாயர், இயற்பகை நாயனார், ஏயர்சோன் கலிகாமர், கணம் புல்லர்,
கோட்புலி நாயனார், சக்தி நாயனார், தண்டியடிகள், திருநாவுக்கரசர், மானக்கஞ்சார நாயனார், முனையடுவார் நாயனார், மூர்க்க நாயனார், விரண்மிண்ட நாயனார் அவர்களில் சிலராவர். தமிழையும் பக்தியையும் போற்றும் ஆன்மீக பேச்சாளர்கள் என்று நம்மவர்கள் ஆன்மீகம் தழைத்தோங்க பாடுபட்டு வந்தனர். சைவ ஆதீன மடங்கள் சைவ சித்தாந்தத்தை வளர்க்கும் நோக்கத்துடன் தோற்றுவிக்கப்பட்ட மடாலயங்கள் ஆகும். இத்தகைய பல மடங்கள் நம் இனத்தவர்களின் பொருள் கொடையாலும் தலைமையிலுமே ஆரம்பிக்கப்பட்டது நமக்கு கிடைத்த பெருமையாகும். பல கோவில்கள் தமிழ் நூல்கள் இவர்களாலேயே உலகிற்கு கிடைத்தன. திருவாவடுதுறை ஆதீனம், தர்மபுரி ஆதீனம், மதுரை ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், காசிவாசி திருக்கைலாய பரம்பரை, வேளக்குறிச்சி ஆதீனம், செங்கோல் சூரிய நாராயண ஆதீனம், இவை தமிழ்நாட்டிலிருக்கும் 18 ஆதீனங்களில் தலை சிறந்தவர்கள் என்று கருதப்படக்கூடியவர்கள். கலை இலக்கிய வளர்ச்சியில் நம் இனத்தவரின் பங்கு அளப்பரியது. வையாபுரி பிள்ளை, மறைமலை அடிகள், கா சுப்பிரமணிய பிள்ளை போன்றோர் தமிழ் ஆராய்ச்சியில் பெரும் பங்காற்றியுள்ளனர். வெள்ளையருக்கும் வடவரான ஆரியருக்கும் தமிழ் கலைகளை உணர்த்துவதற்கு இவர்கள் பல நூல்களை எழுதினார்கள். தனித்தமிழ் வளர்ச்சிக்கு உதவினார்கள். ச அகத்தியலிங்கம், சாவே சுப்பிரமணியன், வா ஐ சுப்பிரமணியன் போன்ற பெரியோர்கள் பல்கலைக்கழக துறைகளில் பணியாற்றி தமிழ் துண்டு புரிந்தனர். தமிழர்கள் அனைவரின் வாயிலும் புரண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்து பாடியவர் மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை என்பது மகிழ்ச்சிக்குரியது. தமிழ் இலக்கிய படைப்பாளர் வரிசையில் குற்றாலத்தை இலக்கியமாக வடித்த திரிகூடராசப்ப கவிராயர், ஆனந்தரங்கம் பிள்ளை, கானா கணபதி பிள்ளை, வேதநாயகம் பிள்ளை, கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, புதுமை பித்தன், அகிலன், மு வரதராசன், பால்வண்ணம் பிள்ளை, அழவள்ளியப்பா, புலியூர் தேசிகன், சீசு மணி, காபி அரவாணன், வல்லிக்கண்ணன், பார்வதி நாதசிவம் பிள்ளை, சர்தார் வேதரத்தினம் பிள்ளை, அரசன் சண்முகனார், வை தாமோதரம் பிள்ளை, கே என் சிவராஜ பிள்ளை, பாவண்ணன், நீலாவணன் பிள்ளை, வாசன் பிள்ளை, தீத சரவணமுத்து பிள்ளை, ராபி சேது பிள்ளை, எஸ் வையாபுரி பிள்ளை, ஜெயகாந்தன், வண்ணதாசன், கலாப்ரியா, ஆண்டாள் பிரியதர்ஷினி, தென்னிந்தியாவில் முதன் முதலாக தோற்றுவிக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பச்சையப்ப முதலியார் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அதுவே பச்சையப்பன் கல்லூரி. எத்திராஜ் முதலியாரின் எத்திராஜ் கல்லூரியும் இதில் குறிப்பிடத்தக்கது. பல இடங்களில் இந்த கல்வி நிறுவனங்கள் நிறுவப்பட்டு அனைவருக்கும் கல்வி வழங்கப்படுகின்றது. மதுரை பிள்ளைமார் சங்க மேல்நிலைப் பள்ளி, கோவில்பட்டி இல்லத்தார் நடுநிலைப் பள்ளி, பிபிஎம்எம் கல்வி அறக்கட்டளையின் கீழ் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, மகளிர் பொறியியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி, மகளிர் ஆசிரிய பயிற்சி நிறுவனம் மற்றும் பள்ளி, விஐடி கல்வி குழுமங்கள், வேல்ஸ் கல்வி நிறுவனங்கள் உலக புகழ் பெற்று திகழ்கின்றன. பிஏவிபி புகழ்பெற்ற கல்வி நிறுவனமாக திகழ்கின்றது. இதுபோன்று உலகமெங்கும் நம் இனத்தவர்களின் கல்வி நிறுவனங்கள் காணப்படுகின்றன. பல பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களாகவும் முதல்வர்களாகவும் பேராசிரியர்களாகவும் நம்மவர்கள் பணியாற்றுகின்றனர். கணித மேதை எஸ் பிள்ளை என்றும் பாராட்டுக்குரியவர். பல பொறியியல் பட்டதாரிகள் உலகமெங்கும் உள்ள உயர்தர தொழில்நுட்ப நிறுவனங்களில் பணியாற்றி இந்திய அந்நிய செலாவணிகளை முன்னிறுத்தி வருகின்றனர். அருளொழுக்கமுடைய பிள்ளைமார் மற்றும் முதலியார்களின் சாதி மகத்துவத்தை இதுகாரும் பல்லாற்றலும் பார்வையிட்டோம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என எல்லா தரப்பினரையும் ஆதரித்து தன்னை நாடி வந்தவர்களை எல்லாம் வாழ வைத்த ஆளுமை பெற்ற சாதியில் பிறந்ததற்காக பெருமையுறுவோம். பெற்ற பெருமையினை வீணடிக்காது வென்று உயர்வோம். வாழ்வோம், வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.